வணக்கம் மக்களே, நான் பிரியா ஃப்ரம் தேர்ட் ஏ ரிப்போர்ட். ஹென்றி இயக்கத்தில் வெளிவந்துள்ள ராஜாமகள் இந்த படத்தோட திரை விமர்சனம் பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தில் ஆடுகள முருகதாஸ் பக்ஸ் மற்றும் பிராங்க்லின் ஆகியோர் நடித்திருக்கிறார். தயாரிப்பாளர் உசேன். இந்த படத்தின் கதை ஒரு அப்பாவுக்கும் 8 வயசு பொண்ணுக்கும் நடக்கிற பாச உணர்வுகள் தான் இந்த படத்தோட கதை. ஆடுகள முருகதாசன் மகள் கண்மணி வயது 8. அந்த சின்ன குழந்தை பள்ளியில் படிக்கும்போது அங்கு ஒரு பணக்கான சிறுவன் அவர்களை பிறந்தநாள் பார்ட்டிக்கு அழைத்து தன் பந்தாவன வீட்டை காட்டுகிறான். கண்மணிக்கு நாமும் அதுபோல் ஒரு வீடு வாங்கி அந்த பணக்காரன் சிறுவனுக்கு சவால் விட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. தன் அப்பாவான முருகதாசிடம், அப்பா நாமும் சொந்த வீடு வாங்கலாம் என்று சொல்கிறாள். செல்போன் கடை வைத்திருக்கும் முருகதாசுக்கும் தன் மகள் கேட்டு இல்லை என்று சொல்லி பழக்கமில்லாதவர். மகளின் ஆசைக்கு சரி என்று சொல்கிறார். ஆனால் இது தவறு என்று குழந்தையிடம் சொல்லாமல் மகள் ஆசைக்கு இணங்கி பொய் சொல்கிறார். அவர் மனைவியும் நண்பரான பக்ஸும் அறிவுரை கூறுகிறார்கள். குழந்தையிடம் முடியாது என்று சொல், நம்மால் 1 கோடி ரூபாய் வீடு வாங்க முடியாது என்று சொல்கின்ற அறிவுரை சொல்கிறார்கள். ஆனால் கேட்க மறுக்கிறார். இருந்தாலும் முருகதாஸ் மகள் மீது கொண்ட பாசத்தால் 1 கோடி ரூபாய் வீடு வாங்கி தருகிறேன், உன்னுடைய பிறந்த நாளை அந்த வீட்டில்தான் கொண்டாடுவோம் என்று ஆசை வார்த்தை கூறி வருகிறார். மகளும் அதை நம்பி பள்ளியில் படிக்கும் அந்த பணக்கார சிறுவனிடம் சவால் விடுகிறாள். அந்த சவாலில் ஆடுகள முருகதாஸும் அவரது மகள் கண்மணியும் வெற்றி பெற்றார்களா, 1 கோடி ரூபாய் வீடு வாங்கினார்களா என்பதுதான் மீதி கதை. இது ஒரு உணர்வுபூர்வமான கதை. ஆடுகள முருகதாஸ் ஒரு கட்டத்தில் சொல்லுவார், பிரசவ வழியை விட தன் மகள் கேட்டு வாங்கி தர முடியாத அந்த அப்பாவின் வழி பெரிய வழி என்பார். மகள் கேட்டுவிட்டார் என்பதற்காக அந்த 1 கோடி ரூபாய் வீட்டை லீஸுக்கு கேட்கிறார். காலில் விழுந்து ஃபைனான்ஸரிடம் பணம் கேட்கிறார். அவர்கள் 20 லட்சம் ரூபாய்க்கு வர்த்தில்லை என்கிறார்கள். நண்பனும் திட்டுகிறான், மனைவி திட்டுகிறார், பெற்ற தாயும் தந்தையும் திட்டுகிறார்கள். இருந்தாலும் முருகதாஸ் தன் மகளின் ஆசைக்காக செய்யக்கூடாத தவறெல்லாம் செய்ய துணிந்து முடிவெடுக்கிறார். இப்படியெல்லாம் ஒரு அப்பா இருப்பாரா என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது. மகளுக்காக வானத்தையே வில்லாக்கி கொடுக்கும் தந்தைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதைத்தான் இயக்குனர் உணர்வுபூர்வமாக படமாக்கியிருக்கிறார். திருச்சி குழந்தை. அந்த கண்மணி 8 வயது பெண் குழந்தை அழகாக இருக்கிறது. அற்புதமான வாயாடி நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறது. அப்பாவிடம் பாசம் காட்டுவதும், பள்ளியில் நண்பனுக்கு சவால் விடுவதும், அந்த வீட்டுக்கு ஏங்கி கனவு காண்பதும் அந்த குழந்தை அழகாக நடிக்கிறது. ஆடுகள முருகதாஸ் அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்கிறார். அவர் நடித்த படங்களிலே இந்த படம் அவருக்கு ஒரு மைல்கல் என்றே சொல்லலாம். பிரதீக்ஷா நடிப்பு நன்றாக இருக்கிறது. பக்ஸ் நடிப்பு நன்றாக இருக்கிறது. படத்தின் இசை சங்கர் ரங்கராஜன் அருமையான பின்னணி இசை வழங்கியிருக்கிறார். ஒளிப்பதிவு நிக்கி கண்ணன், வீடு, பள்ளி, அந்த வீதி, இரவு நேர காட்சிகள் எல்லாமே நன்றாக இருக்கிறது. படத்தின் படத்தொகுப்பை பிரேம்குமாரும் அஜித்குமாரும் செய்திருக்கிறார்கள். 2 மணி நேர படம் நான் கச்சிதமாக கொடுத்திருக்கிறார்கள். மணி அமுதவன் பாடல் வரிகளை யார் அழகாக என்று பாடல் ரசிக்க வைக்கிறது. இயக்குனர் ஹென்றி சுப்பிரமணி சிவாவுடன் உதவிக்காக இருந்தவர். ஒரு நல்ல தரமான படத்தை கொடுத்திருக்கிறார். அப்பா மகள் உறவு என்பது ஒரு அருமையான உறவு. அந்த உறவை மேம்படுத்தி எத்தனை படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் ஒரு வைரக்கல் நிச்சயம் பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.